சேலம் எடப்பாடி காவல் நிலையத்தின் மீது அதிகாலையில் பலத்த சத்தத்துடன் அடையாளம் தெரியாத பொருள் பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். வணக்கம் கோகுல், என்ன அது, இந்த செயலை செய்தவர்கள் யார், விவரங்களை பதிவு பண்ணலாம்? சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே ஜலகண்டாபுர சாலையில் இருக்கிறது எடப்பாடி காவல் நிலையம். இந்த எடப்பாடி காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை ஒரு 3:30 அளவில் வந்து காவல் நிலைய வளாகத்திற்குள் 2 பொருட்கள் வந்து விழுந்த சத்தம் கேட்டு காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு வந்து எரிந்து கொண்டிருந்திருக்கிறது தீப்பற்றி. அவ்வாறு எரிவதற்காக வீசப்பட்ட பொருள் வந்து பெட்ரோல் வெடிகுண்டா அல்லது வேறு ஏதேனும் பொருளா, இது யார் வீசி சென்றார்கள் என்பது பற்றி தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரித்து வருகிறார்கள். அங்கு அப்பொழுது எரிந்து கொண்டிருந்த தீயை வந்து உடனடியாக காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர்கள் வந்து அனைத்து அந்த தீயை வந்து கட்டுப்படுத்தினார்கள். இந்த தகவல் அறிந்து தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் வந்து எடப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்று அந்த இது தொடர்பாக இந்த வீசப்பட்ட பொருள் என்ன, யாரால் வீசப்பட்டது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் சில குற்ற செயல்களுக்காக இந்த காவல் நிலையத்தில் வந்து சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்ட யாரேனும் வந்து இந்த செயல்களில் ஈடுபட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா யாராவது மது போதையில் இவ்வாறு செய்தார்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது. அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்து சேகரிக்கும் பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகள் கிடைக்கும் பட்சத்தில் யார் வந்து வீசினார்கள், எதற்காக வீசினார்கள் என்பது அதன் பிறகே வந்து தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.